வணக்கம். பிறர் துன்பத்தில் இன்பம் காணாதே. ஒரு பணக்கார மாணவன் காலையில் நடைப்பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் அவனுடைய ஆசிரியரை கண்டான். இருவரும் உரையாடி கொண்டே அவர்களுடைய நடைப்பயணத்தை தொடர்ந்தனர். செல்லும் வழியில் ஒரு பழைய சட்டையும் காலணியும் மற்ற துணிகளையும் கண்டனர். அந்த மாணவன் ஆசிரியரிடம், அந்த ஆடைகள் இங்குள்ள வயல்வெளியில் வேலை செய்பவர்களுடையதாக இருக்கும் என்றான். அந்த சிறுவன் அந்த ஆடைகளை ஒளித்து வைத்து விளையாட முடிவெடுத்து ஆசிரியரிடம் கூறினான். அதற்கு ஆசிரியர், மற்றவர்களை துன்பப்படுத்தி அதில் நீ சந்தோஷம் காண்பது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல. விளையாட்டிற்கு கூட மற்றவர்கள் நம்மால் துன்பப்படக்கூடாது என்று ஆசிரியர் கூறினார். நீ அவர்களிடம் விளையாட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய், எனவே நான் சொல்வதை போல் விளையாட என்று கூறினார். நீ பணக்காரமானவன் தானே? உன் கைகளில் அணிந்திருக்கும் இந்த மோதிரத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க மனம் இருந்தால், அந்த விவசாயியின் பழைய சட்டை பையில் இந்த மோதிரத்தை வைத்துவிட்டு ஒளிந்திருந்து நடப்பவற்றை பார் என்றார். அந்த மாணவனும் அவ்வாறே செய்தான். ஒரு வயதான விவசாயி அவருடைய ஆடையை எடுத்து அணியும் போது அவருடைய சட்டை பையில் இருந்த மோதிரத்தை கண்டார். பிறகு சுற்றி சுற்றி பார்த்தார். அவர் கண்களுக்கு யாருமே தென்படவில்லை. உடனே கதறி அழ ஆரம்பித்தார். இறைவனே, என் மனைவி நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறாள். அவளை குணப்படுத்த என்ன வழி என்று உன்னிடம் புலம்பினேன். யாரோ ஒரு நல்லவர் மூலமாக இந்த தங்க மோதிரத்தை எனக்கு அனுப்பி வைத்து விட்டாய். உனக்கும் இந்த மோதிரத்தை வைத்துவிட்டு சென்ற அந்த நல்ல மனிதருக்கும் நன்றி என்று கூறிவிட்டு, என் மனைவியை குணப்படுத்த இது போதும் இறைவா என்று அந்த முதியவர் அழுதார். அதை பார்த்து அந்த மாணவன் மெய் சிலிர்த்தது. அவன் கண்களில் நீர் ஓடியது. ஆசிரியர் மாணவனை பார்த்து, நீ சொல்வது போல் செய்திருந்தால் மன வருத்தம்தான் மிஞ்சியிருக்கும். இந்த விளையாட்டால் உன் மனம் பேரானந்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. அந்த மாணவனும், இனி என் மனதால் கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டேன் என்று உறுதி கூறினான். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.